ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி போகிறோம், எப்படி உங்களுடைய நார்மல் இமேஜை, அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இமேஜை எப்படி இந்த மாதிரி ஏ இமேஜாக ஜென்ரேட் பண்ணி நீங்களும் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இதில் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைக்கு ஆன்லைன் செட் பண்ண போதும். 40 யூஸ் வீடியோஸ் வந்து ஒன்று வீடியோஸாரோ நீங்களும் வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு செக்யூர் விபிஎன் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கனெக்ட்னு வரும். ஸோ கனெக்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே இங்கே ட்ரை நவ்னு இருக்கும், ட்ரை நவ் கொடுங்க. ட்ரை நவ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ட்ராப் ஃபைல் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கீழே வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதேமாதிரி ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ குவாலிட்டின்னு இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து 4K நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ சப்மிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ சப்மிட்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராசஸிங் சொல்லிட்டு லோட் ஆகும். ஸோ அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் நார்மலாகவே ஒர்க் ஆகும் இந்த வெப்சைட்டு. இதேமாரி உங்களுக்கு இப்போ லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் எனக்கு அந்த மாதிரி வந்து லோட் ஆகும். லோட் ஆகினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து ஷோ ஆகும். இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஆகும், கடைசியும் வரவே வராது, லாஸ்ட்டில் எரர்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களுக்கு நடுவில் எனக்கு இப்போ எல்லோ கலரில் பார் மாதிரி நடுவில் வந்து லோட் ஆகிட்டேச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது நான் இப்போ வந்து ஒரு 10:00 கிட்டே வந்து நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். நான் வந்து வீடியோ வந்து ஒரு 2:00 அந்த மாதிரி எடுத்தேன். ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போ வந்து எரர் சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் 10:00 வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ்னு கொடுங்க. ஸோ டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு வேறு மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குட் பை.